ஹலோ வியூவர்ஸ், 10th மேத்தமெட்டிக்ஸில் 6th சாப்டர் டிரிகனோமெட்ரியில் கிரியேட்டட் க்வெஸ்சன்ஸ் பார்ட் 2. இஃப் சைன் தீட்டா ஈக்குவல் எக்ஸ் அண்ட் சீக்கன் தீட்டா ஈக்குவல் 1, தென் த வேல்யூ ஆஃப் காட் தீட்டா. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட் தீட்டா, ஸோ காட் தீட்டாவுக்கு என்ன ஃபார்ம்லனா காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. ஸோ இப்போ இந்த சீக்கன் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கன் தீட்டா வந்து ஒய், சீக்கன் தீட்டா ஈக்குவல் ஒய்னா அப்போ 1 பை காஸ் தீட்டான்னு எழுதிக்கலாம். சீக்கன் தீட்டா ஈக்குவல் ஒய், அப்போ காஸ் தீட்டா ஈக்குவல் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 பை ஒய்னு வரும். அப்போ இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க, காஸ் இருக்கிற இடத்துல 1 பை ஒய், சைன் இருக்கிற இடத்துல அவங்களே கொடுத்துறேன் எக்ஸ், அப்போ சப்ஸ்டிட் பண்ணால் 1 பை எக்ஸ் ஒய் அப்படின்னு. ஸோ அப்போ இது காட் தீட்டா வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இது 2 மோர் க்வெஸ்சனு. ஸோ காஸ் தீட்டாக்கு 1 பை எக்ஸ் ஒய் ஆன்சர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூவ் தட்டு சைன் பவர் 6 தீட்டா ப்ளஸ் காஸ் பவர் 6 தீட்டா ப்ளஸ் 3 சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் 1 ஒன்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. நம்ம எல்எச்எஸ் எடுத்துக்கலாம். ஸோ எல்எச்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைன் பவர் 6 தீட்டா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எடுத்துக்கலாம்னா சைன் ஸ்கொயர் தீட்டா ஹோல் க்யூப் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஹோல் க்யூப் ப்ளஸ் 3 சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா. இது ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் ஃபார்மேட்டில் இருக்குது. ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் என்ன ஃபார்முலா, ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் க்யூப் மைனஸ் 3ab இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. ஸோ இந்த ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணிங்கன்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் க்யூப் அப்போது சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஹோல் க்யூப் மைனஸ் 3ab. ஏபினா ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிடணும், சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு ஏ ப்ளஸ் பி அப்போது சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் இந்த டேர்ம் வேறு இருக்குது 3 சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஓகேங்களா, ரைட். ஸோ இதோட வேல்யூ வந்து 1 ஆகிடும், 1 க்யூப் பண்ணிங்கன்னா 1 மைனஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ 1 ஆகிடும். அப்போ 3 மைனஸ் 3 சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா இதோட வேல்யூ 1 ஆகிடும் ப்ளஸ் இது ஒரு 3 சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும் மைனஸ் ப்ளஸ். ஸோ இப்போ ஆன்சர் வந்து 1. அடுத்தது தேர்ட் பாருங்கள், ப்ரூவ் தட்டு ரூட் ஆஃப் காட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு காட் தீட்டா காஸ் தீட்டா அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லுங்க. நம்ம லெஃப்ட் சைடு எடுத்துக்கலாம், காட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் காட்டுக்கு பதில் என்ன போட்டுக்கலாம்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா பை சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இதுலேருந்து காசை காமனாக எடுத்துக்கலாம், காஸ் ஸ்கொயர் தீட்டா காமனாக எடுத்தால் 1 மைனஸ் இந்த சைனை கிராஸ் பண்ணிங்கன்னா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா பை சைன் ஸ்கொயர் தீட்டா. இந்த காஸ் பை சைனுக்கு பதிலாக காட் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம், காட் ஸ்கொயர் தீட்டா. இந்த காசு இந்த சைன் ரெண்டு வந்து காஸ் பை சைன் வந்து பார்த்தீங்கன்னா காட் ஸ்கொயர் தீட்டா, இது 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா காட் ஸ்கொயருக்கு காட் ஆகிடும், காஸ் ஸ்கொயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காஸ் தீட்டா ஆகிடும். சரி, ஆன்சர். அடுத்தது ஃபோர்த்து, ப்ரூவ் தட்டு சீக்கன் தீட்டா இன்ட்டு 1 மைனஸ் சைன் தீட்டா இன்ட்டு சீக்கன் தீட்டா ப்ளஸ் டான் தீட்டா ஈக்குவல் டு 1 அப்படின்னு ப்ரூவ் பண்ணும். ஸோ நம்ம எல்எச்எஸ் எடுத்துக்கலாம், எல்எச்எஸ் சீக்கன் தீட்டா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1 பை காஸ் தீட்டா அப்படின்னு எழுதலாம். அதேமாதிரி இங்கே சீக்கன் தீட்டா வந்து பார்த்தீங்கன்னா 1 பை காஸ் தீட்டா ப்ளஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைன் தீட்டா பை காஸ் தீட்டா, 1 பை காஸ் தீட்டா 1 மைனஸ் சைன் தீட்டா. ஸோ எல்சிஎம் எடுத்தீங்கன்னா காஸ் தீட்டா 1 ப்ளஸ் சைன் தீட்டா நியூமிரேட்டர், ஏன்னா டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால நியூமிரேட்டர் அப்படியே ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இந்த 1 பை காஸ் இதுவும் காசு, அப்போ 1 பை காஸ் ஸ்கொயர் ஆகிடும். இது வந்து 1 மைனஸ் சைன் 1 ப்ளஸ் சைன் ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி, அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்போ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஆகும். அப்போ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் ஆகிடும், காஸ் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். அப்போ 1 பை காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ கேன்சல் பண்ணோம்னா வேல்யூ வந்து 1. தேங்க்யூ.